தமிழக சட்டப்பேரவையில் வ.உ.சி, சுப்பராயன், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் உள்ளிட்டவர்களின் படங்கள் திறக்கப்படுகின்றன. நேரலையில் பார்க்கலாம். அடுத்து திரு ஓ.பி. ராமசாமி ரெட்டியார் அவர்கள் திருவுருவப்படத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்கள் திருக்கரங்களால் திறந்து வைக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை முன்னிலை உரையாற்ற பணியுடன் வேண்டு கேட்டுக்கொள்கிறேன். பூக்களும் மகிங்கிடும் புன்னகையால் பேரவையை வசீகரித்து எதிர்ப்போர் எவராயினும் தாயன்பால் அரவணைத்து அவைக்கோர் எடுத்துக்காட்டாய் அவனியில் திகழ்ந்த தர்மத்தின் தலைவர், தன்னிகரில்லாத் மனிதர், மக்கள் தலகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் கேள்விக்கணை எதுவரினும். தற்போது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசி வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஸ்டாலின், இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், இந்த படங்கள் குறிப்பாக திறக்கப்படுவதன் நோக்கம் என்ன? நெடுவலி, தமிழக சட்டப்பேரவையில் வ.உ.சி, ப. சுப்பராயன், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் உள்ளிட்டோருடைய படங்கள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன. நாட்டுக்காக உழைத்த தலைவர்களை கௌரவிக்கும் வகையில் தமிழக சட்டப்பேரவை மண்டபத்தில் தலைவரின் படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் வ.உ.சி, ப. சுப்பராயன், ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் உள்ளிட்டோருடைய படங்கள் திறக்கப்படும் என்று கடந்த ஆண்டு தமிழக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த மூவருடைய படங்கள் திறப்பதன் மூலமாக தமிழக சட்டப்பேரவையில் உள்ள தலைவர்கள் அந்த படங்களின் எண்ணிக்கை என்பது 15 தற்போது உயர்ந்துள்ளது. ஏற்கனவே 12 தலைவர்களுடைய படங்கள் என்பது தமிழக சட்டப்பேரவை மண்டபத்தை அலங்கரித்துள்ளன. குறிப்பாக இந்த வழக்கம் என்பது பார்த்தோமென்றால் தமிழக சட்டப்பேரவை மண்டபத்தில் தலைவர்கள் படம் வைப்பக்கூடிய அந்த வழக்கம் என்பது பார்த்தோம்னா 1948 முதலே இருந்து வருகிறது. அப்போது தமிழக சட்டப்பேரவை மண்டபத்தில் மகாத்மா காந்தியடிகளுடைய உருவப்படம் என்பது தமிழக சட்டப்பேரவை மண்டபத்தில் திறக்கப்பட்டது. தற்போதைய நிலவரப்படி நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த 15 தலைவர்களுடைய படங்கள், இந்த மூவருடைய படங்கள் சேர்த்து 15 தலைவர்களுடைய படங்கள் என்பது தற்போது இடம்பெற்றுள்ளன. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய திருவுருவப் படமும் தமிழக சட்டப்பேரவை மண்டபத்தில் திறந்து வைக்கப்பட்டது. அதாவது நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள் அவர்களை கௌரவிக்கும் வகையில் தமிழக சட்டப்பேரவை மண்டபத்தில் தலைவர்களுடைய படங்கள் என்பது வைக்கப்பட்டு வருகிறது. ப. சுப்பராயனை பொறுத்தவரை பார்த்தோமென்றால் அவர் 1989 சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதல்வர் ஆவார். அதே போல வ.உ. சிதம்பரம் கப்பலுடைய தமிழன் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை பொறுத்தவரை சுதந்திர இந்தியாவுடைய முதல் முதலமைச்சர், தமிழகத்தின் முதல் முதலமைச்சர் என்ற பல்வேறு விதமான பெருமைகள் இந்த மூவருக்கும் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அவர்களை கௌரவிக்கும் வகையில் தற்போது தமிழக சட்டப்பேரவை மண்டபத்தில் அவருடைய திருவுருவ படங்கள் என்பது திறக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவையில் வ.உ.சி., சுப்பராயன், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் உள்ளிட்டவர்களின் படங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. தகவல்களை தந்தமைக்கு நன்றி ஸ்டாலின்.